இதன் காரணமாக தென்மேற்கு அடுத்த 5 நாட்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதில் 7 தேதி அன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிக அதிக கனமழையும் தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அடுத்து வரும் 4 நாட்களும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பரப்பில் அலைகள் சீற்றத்துடன் இருக்கும் என்பதால் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீனவர்கள் குமரி கடல், தெற்கு கேரளா, லட்சத்தீவுகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு அக்டோபர் 5 முதல் 8 தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் 5 தேதிக்குள் கரைக்கு திரும்புவாரு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இடைவெளி சில முறை மழை. தமிழகத்தில் பெய்யவுள்ள கனமழை மற்றும் அதிதீவிர கனமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழை முடியும் வரையிலும் இந்த ஏற்பாடுகள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய உள்ள நிலையில் தமிழக அரசு தேவையான முன்னேற்பாடுகளை செய்துள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபால், மழை குறித்து வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கை அரசு எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகளுக்குத்தான் என்றார். தேவையின்றி ரெட் அலர்ட் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது மக்களை பீதிக்குள்ளாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரெட் கலர்ல நமக்கு அவங்க ஹைலைட் பண்ணக்கூடிய சமாச்சாரம் என்னன்னு சொன்னா, எந்த அந்த அவங்க கொடுக்கக்கூடிய மேப்ல எந்த பகுதியில இந்த ரெட் கலர் போடப்பட்டதோ அந்த இடங்கள்ல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நெசசிட்டி இருக்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தயாரான நிலைமையில இருக்கணும்னு சொல்லிதான் இதோடைய மீனிங். ஸோ இந்த ரெட்ல அலர்ட் அந்த வார்த்தை இங்க நம்ம யூஸ் பண்றதுக்கு பொருந்தாததுன்னு என்னுடைய கருத்து. இதுல நம்ம ரெட் அலர்ட் யூஸ் பண்ணோம்னா பொதுமக்கள் அதுக்கு பீதி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வருகிற 7 தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் தான் மிக அதிக கனமழை பெய்யும் என சத்யகோபால் கூறினார். ஆனாலும் தமிழகம் முழுவதும் அரசு நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது என அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் 4,399 இடங்களில் பாதிப்பு ஏற்படும் என்பது கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த இடங்களிலும் எல்லாம் கூடுதல் முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழக பேரிடர் மீட்பு படைக்காக போலீசார் 1,275 பேருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் கடலோர மாவட்டங்களிலும் 60 பேர் வீதமும் உள் மாவட்டங்களில் 40 பேர் வீதமும் குழுக்களாக பிரிந்து சிறப்பு படையினர் வரவழைக்கப்படுவார்கள் என்ற அவர், போலீசார், தீயணைப்பு படை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அடங்கிய 692 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். இது தவிர மக்கள் ஒத்துழைப்பும் இருக்கும் வகையில் 30,759 பேர் கொண்ட தனிக்குழுவும் அமைக்கப்பட்டுள்ளதாக சத்யகோபால் தெரிவித்தார். அரசாங்கத்தில் நம்ம எவ்வளவு செஞ்சாலும் கூட பொதுமக்களுடைய ஈடுபாடு இருந்தாதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம முழுமையா நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். அதனாலதான் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனுக்காக ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இந்த ஆண்டு இதுவரைக்கும் 30,759 ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. அதுல 9,500+ விமன் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் கூட இருக்காங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ள 4,399 ஊர்களிலும் நிவாரண முகாம்கள் அமைக்க தயார் நிலையில் அதிகாரிகள் உள்ளனர் என்று சத்யகோபால் கூறினார். அந்த முகாம்களில் உணவு, தங்கும் இடம், குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்டவை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஏற்கனவே பெய்த மழையால் நீர்நிலைகள் நிரம்பியுள்ள கன்னியாகுமரி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கூடுதல் முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற அவர், தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள், அணைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகளே கண்காணித்து தேவையான நடவடிக்கை எடுக்கவும், வெள்ள சூழலில் நீர்நிலைகள் திறந்து தண்ணீரை வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு சென்றுள்ள மீனவர்களுக்கு கடற்படை, கடலோர காவல்படை, துறைமுக நிர்வாகங்கள், மீன்வளத்துறை மற்றும் தனியார் கப்பல்கள் மூலமும் கரை திரும்ப தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதாக சத்யகோபால் தெரிவித்தார். இதனிடையே தமிழகத்தில் வெள்ள சூழல் ஏற்பட்டால் எத்தனை மீட்பு குழுக்களையும் அனுப்ப தயார் என்று தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ரெட் அலர்ட் என்றால் என்ன என்பதை தற்போது பார்ப்போம். வானிலை ஆய்வு மையம் பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என 4 விதமான நிறக்குறியீடுகளுடன் வானிலை எச்சரிக்கைகளை வெளியிடுகிறது. கிரீன் அலர்ட் எனப்படும் பச்சை நிற எச்சரிக்கை குறியீடு வானிலை தொடர்பாக எவ்வித பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பதை குறிக்கிறது. எச்சரிக்கையாக விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை குறிக்க மஞ்சள் எச்சரிக்கை வெளியிடப்படுகிறது. இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டால் குறிப்பிட்ட நாட்களில் மோசமான வானிலை நிலவும், அன்றாட நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம்.
பயண திட்டங்கள் குறித்து மறுபரிசீலனை செய்வது தொடர்பான அறிவுரையை குறிக்கும். அடுத்த சில நாட்களில் வானிலை மாறலாம் அல்லது மேலும் மோசமடையலாம் என்பதையும் இது குறிக்கிறது. எச்சரிக்கையாக மட்டுமின்றி ஏற்பாடுகளுடன் தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை குறிக்கிறது. மிக மோசமான வானிலை நிலவக்கூடும், தரைவழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பயணிகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடும், மின்சாரம் தடைபடக்கூடும் என்பதை இந்த எச்சரிக்கை குறிக்கிறது. மழை தொடர்பான பாதிப்புகளால் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் இதன் மூலம் எச்சரிக்கப்படுகிறது. வானிலை அறிவிப்புகளின் அடிப்படையில் மோசமான வானிலையில் இருந்து தங்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான தயாரிப்புகளோடு இருக்க வேண்டும், திட்டங்களை மாற்றியமைப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஆரஞ்ச் எச்சரிக்கை குறிக்கிறது. மஞ்சள் ஆரஞ்ச் எச்சரிக்கையை விட மிக மிக மோசமான வானிலை நிலவும் என்பதால் அதை எதிர்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சிவப்பு எச்சரிக்கை குறிக்கிறது. தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. பயணங்கள் தடைபடும், மின்சாரம் துண்டிக்கப்படும், பரவலாக சேதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதையும் வானிலை தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை குறிக்கிறது. ஆபத்தான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதோடு உள்ளூர் மாவட்ட நிர்வாகங்கள் அவசர சேவைகள் தொடர்பான அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் சிவப்பு எச்சரிக்கை குறிக்கிறது. விளம்பர இடைவெளி பிறகு மேலும் பல செய்திகள் பாலிமர் செய்திகளுடன்.